புனித அன்னை தெரேசாவினுடைய நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இன்று மாசிடோனியா நாட்டினுடைய தலைநகராக உள்ள ஸ்கோப்ஜேயில் பிறந்தார்கள் அன்னை தெரேசா இருபத்தைந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இல்லத்தை துறந்தார்கள் அயர்லாந்து நாட்டில் லெரோட்டோ சகோதரிகளுடைய மடத்திலே சேர்ந்தார்கள் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய நாட்டுக்கு கல்கத்தாவுக்கு அன்னை தெரேசா வருகை புரிந்தார்கள் மே இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் துறவு பூண்டு கன்னியாஸ்திரியாக உறுதியேற்றார்கள் அது முதல் தெரேசா என்று அழைக்கப்பட காரணமான அந்த புது பெயரை சூடினார்கள் கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக ஆனார்கள் செயின்ட் மேரி உயர்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆனார்கள் செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உள்ளுக்குள் அழைப்புக்குள் அழைப்பு அவருடைய உள் மனதிலே ஒலித்தது ஏழைகளுடைய சேவையிலே ஈடுபடுகிற உறுதி துளிர்த்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் லொரோட்டோ மடத்தை விட்டு வெளியேறி கல்கத்தாவின் சேரிகளில் ஏழைகளுக்கு உ உடைக்க தலைப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவே என் நாடு என இந்தியா மீது பற்று கொண்டு இந்திய குடியுரிமை பெற்றார்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாரிஸில் மருத்துவ பயிற்சி பெற்று மக்களுக்கு அந்த பயிற்சியின் வழியாக சிகிச்சை அளிக்க துவங்கினார்கள் அக்டோபர் ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வேட்டிகன் அனுமதி பெற்று மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி தருமத்தின் தூதுவர்கள் என்ற அமைப்பினை தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வயதாகி நோயுற்று ஆதரவற்று சாவை எதிர்நோக்கி உள்ளவர்களை அரவணைக்க நிர்மல் ஹரைடே இல்லத்தை முதன் முதலில் தொடக்கினார்கள் இருபத்தைந்து மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி பிரதர்ஸ் என்று ஆண்களுக்காக தருமத்தின் சூ தூதுவரிகள் சகோதரர்கள் என்ற அமைப்பினை ஏற்படுத்தினார்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தியாவுக்கு வெளியே தென் அமெரிக்க நாடான வெனிசுலா நாட்டில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற பிபிசியினுடைய குறும்படம் அன்னை தெரேசாவினுடைய அருந்தொண்டுக்கு அகில உலகின் அங்கீகாரத்தையும் தந்தது ஆயிர தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இது இந்த சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் நூலாகவும் வெளிவந்தது ஆயிர தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பாதிரியாரிகள் ஆன்மீக புத்துழச்சிக்காக கார்பஸ் கிறிஸ்டி மூமெண்ட் என்ற அனைத்துலக இயக்கத்தை அன்னை தெரேசா துவக்கினார்கள் இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீன குரு குரிலாக்களுக்கும் இடையிலே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுத்தி பெய்ரூட் நகர முற்றுகையிலே இருந்து முப்பத்தி ஏழு குழந்தைகளை மீட்க செஞ்சிலுவைச் சங்கம் மூலம் முயன்று வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் போப் ஜான் பால் ரெண்டு அவர்களை பார்க்கச் சென்றபோது ரோமில் அன்னை தெரேசாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி ஃபாதர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் எய்ட்ஸ் என்னும் கொடிய பால்வினை நோய் தாக்கியவர்களுக்காக அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் முதல் ஹொஸ்பீஸ் இல்லம் துவங்கினார்கள் அன்னை தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இரண்டாம் முறையாக அன்னை தெரேசாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது ஃபேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டது ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அமெரிக்க நாடான மெக்சிகோவில் இருக்கிறபோது அன்னை தெரேசாவுக்கு நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டது இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் எழுந்தன மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியில் தான் வகிக்கின்ற பொறுப்புகளிலே இருந்து ஓய்வு பெற அன்னை தெரேசா உடல்நிலை காரணமாக விரும்பினார்கள் ஆனால் அந்த அமைப்புக்குள் நடந்த ரகசிய வாக்கெடுப்பில் அன்னை விலகலை அந்த அமைப்பு ஏற்க மறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அன்னை தெரேசாவினுடைய அதிகாரபூர்வமான வாழ்க்கை வரலாறு அஃபீஷியல் பயோகிரஃபியை எழுதியவர் நவீன் சாவ்லா ஆவார்கள் அது அந்த ஆண்டு வெளிவந்தது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அன்னை தெரேசா கீழே விழுந்து அவருடைய காலர் போன் உடைந்தது பல்வேறு உடல்நல சிக்கல்களுக்காக சிகிச்சை பெற கலிஃபோர்னியாவிலே உள்ள மருத்துவமனைக்கு அன்னை தெரேசா கொண்டு செல்லப்பட்டார்கள் மார்ச் பதிமூன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டியினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து அன்னை தெரேசா அவர்கள் விலகினார்கள் செப்டம்பர் அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கடுமையான மாரடைப்பு காரணமாக அன்னை தெரேசா அவர்கள் உயிர் நீத்தார்கள் இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் புற்றுநோய் தாக்கிய மோனிகா பெஸ்ராவை குணப்படுத்திய அற்புதத்தை நிகழ்த்தியமைக்காக வேட்டிகன் அன்னை தெரேசா அற்புதம் விளைவித்த அருளாளராக அங்கீகரித்தது அக்டோபர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி மூன்றில் வேட்டிகன் அன்னை தெரேசாவை அழகுபடுத்துகிற சடங்கை நிகழ்த்தியது எத்தனையோ கௌரவ டாக்டர் பட்டங்களை பல்வேறு நாடுகளிலே பெற்றிருந்தும் அவற்றை பெயருக்கு முன்னால் போட்டு கொள்ளாத அன்னை தெரேசா அன்று முதல் பிளஸ்ட் அன்னை தெரேசா ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை தெரேசா என்று அழைக்கப்படலானார்கள் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சுருக்கமாக இந்திய வரலாற்றை மிகச்சில பக்கங்களில் நோட்ஸ் ஆன் இந்தியன் ஹிஸ்டரி என்று அடக்கியதைப் போல இதுவரை அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாகச் சொல்லியிருக்கிறேன் இனி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் அன்னை தெரேசாவினுடைய உடன்பிறந்த சகோதரர் லெப்டினன்ட் லாசர் பொஜாக்ஸ்யூ அழகும் குறும்புத்தனமும் நல்ல உடல்நிலையும் கொண்ட தன் தங்கை தெரேசா துறவு பூண்டு அருட்சகோதரியாக மாற முடிவெடுத்துள்ளார் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலே அறிந்தபோது அதிர்ந்து போனார்கள் உன்னை போன்ற இளம்பெண் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரலாமா என்று அவருக்கு கடிதம் எழுதினார் அவர் அல்பேனிய இராணுவ அகாடமியில் பயிற்சி முடித்து இராணுவத்திலே லெப்டினண்ட்டாக அவர் பதவி உயர்வு பெற்றிருந்த நேரம் அவருக்கு தெரேசா இவ்வாறு பதில் எழுதினார் நீ இரண்டு மில்லியன் மக்களுடைய அரசனுக்கு பணிபுரிகிறாய் நான் உலகையே ஆளுகிற அரசனுக்கு பணிபுரிகிறேன் இருவரில் யார் செய்வது சரியென பதில் கேள்வியை அன்னை தெரேசா தன்னுடைய அண்ணனுக்கு எழுதிய பதில் கடிதத்திலே எழுப்பினார்கள் லாசர் பொஜாக்ஷு அன்னை தெரேசாவை விட இரண்டு வயது மூத்தவர் ஒஸ்லோ நகரில் அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது லாசர் பொஜாக்ஷுவும் அவரது மகளும் உடனிருந்தார்கள் அன்னை தெரேசாவினுடைய குடும்பம் பற்றி அவருடைய அண்ணன் சொல்வதிலே இருந்து அரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன எங்கள் பெற்றோருக்கு ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிரிஸ்ரன் நகரில் திருமணம் நடந்தபோது அல்பேனியா என்ற நாடே இல்லை எங்கள் தந்தையார் தேசபக்தர் பிரிஸ்ரன் நகரில் இருந்தபோதும் திருமணத்துக்கு பின்பு யுகோஸ்லேவிய நாட்டிலே இருந்தபோ இருந்த ஸ்கோப் நகருக்கு குடிபெயர்ந்த பின்னரும் அவர் விடுதலை போரில் ஈடுபட்டிருந்தார் அயல் நாடுகளின் ஆதிக்கத்திலே கட்டுண்டு அடிமைப்பட்டிருக்கிற அகதிகளாக அலைவது அப்போதைய அல்பேனியர் வாழ்க்கை எதிர்கொண்ட வாழ்க்கையாகும் சோதனைகள் தான் அல்பேனியர்கள் சந்தித்தார்கள் ஆனாலும் அல்பேனியர்கள் ஒரு தாயின் மக்களாகவே தாய்மொழி காப்பிலும் பண்பாடு மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பிலும் உறுதிபட வாழ்ந்தார்கள் அந்த நாட்டை பற்று இராணுவத்தில் சேர என்னை தூண்டியது எங்கள் தந்தைக்கு அரசியல் ஈடுபாடு மிகுதி தாயாரோ ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் என் சகோதரிகள் ஆகாவும் கோன்சாவும் எங்கள் தாயை கவனித்து கொண்டார்கள் கோன்சா என்பது தெரேசாவினுடைய அப்போதைய இளம் வயது பெயராகும் இந்த சகோதரர் பற்றி பல நூலாசிரியர்கள் தங்கள் நூல்களில் அன்னை தெரேசா குடும்பம் பற்றி எழுதுகிற போது பதிவே செய்யவில்லை சில நூலாசிரியர்கள் அன்னை தெரேசா விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் என்று எழுதினார்கள் அவருடைய தந்தை மளிகை கடை நடத்தியவர் மருந்து கடை நடத்தியவர் என்றெல்லாம் எழுதினார்கள் அன்னை தெரேசாவுக்கு சகோதரனே இல்லை என்று கூட சில நூலாசிரியர்கள் எழுதினார்கள் ஆக்னஸ் கோன்சா பொஜாக்ஸு என்பது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே பிறந்த அன்னை தெரேசாவினுடைய முழு பெயராகும் கோன்சா என்றால் அல்பேனிய மொழியில் ரோஜா மொட்டு என்ற பொருள் தருகிற சொல்லாகும் அவர் பிறந்த நகரம் உஸ்குப் இன்று அந்த ஒட்டோமான் பேரரசினுடைய அங்கமாக அன்று இருந்தது இன்று அந்த நகரம் ஸ்கோப் என்று அழைக்கப்படுகிறது மாசிடோனிய குடியரசினுடைய தலைநகராக அந்த நகரம் இருக்கிறது அன்னை தெரேசாவினுடைய தந்தை நிக்கோல் அல்பேனிய அரசியலில் ஈடுபட்டிருந்தவர் தெரேசாவுக்கு எட்டு வயதாகிற போதே அவர் தந்தை மறைந்து விட்டார் தாயாரிடம் ரோமோன் ரோமன் கத்தோலிக்க மதம் மீது ஆழ்ந்த மற்றும் தொண்டு செய்கிற தூய சகோதரிகளின் கதைகளை கேட்டு பெற்ற ஈடுபாடு காரணமாக பன்னிரண்டு வயதிலேயே மதம் சார்ந்த வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டுமென்ற எண்ணத்தை தெரேசா அவர்களுக்கு ஏற்படுத்தின பதினெட்டு வயதிலே வீட்டை விட்டு வெளியேறி லொரோட்டோ சகோதரிகளுடைய மடத்திலே சேர்ந்தார்கள் அன்னை தெரேசா அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை இன்று உலகுக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறது அவருக்கு எட்டு வயதுக்குள் அவருடைய தந்தை இறந்துவிட்டதால் அவரை பற்றி சரியான தகவல்கள் பல நூல்களில் பதிவாகவில்லை ஸ்கோப்ஜி நகரில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் அதுவும் லாபகரமாக இயங்கிய நிறுவனத்தில் தெரேசாவின் தந்தையாரும் அவருடைய இத்தாலிய நண்பர்களும் பங்குதாரர்களாக இருந்தார்கள் எங்களுக்கு எல்லா வசதியும் நிரம்பிய வாழ்க்கை இருந்தது தோட்டம் சூழ்ந்த இரண்டு வீடுகள் எங்களுக்கு சொந்தமாக இருந்தன அல்பேனிய விடுதலைக்கு போராடுகிற போராடிகள் அவ்வப்போது வந்து கூடுவிடமாக எங்களுடைய இல்லம் இருந்தது அந்நிய ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெற்றாக வேண்டும் என்ற உறுதி அங்கு குழுமியோர் நெஞ்சிலே குடியிருந்தது என்று எழுதுகிறார் அன்னை தெரேசாவினுடைய மூத்த சகோதரர் ஒரு அரசியல் கூட்டமுன்னிலே கலந்து கொண்டு வீடு திரும்பிய எங்கள் தந்தை திடீரென்று உடல் நலிவுற்றார் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றோம் அங்கு அறுவை சிகிச்சை நடந்து பலனின்றி அவர் உயிரிழந்தார் சில நொடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது அரசியல் காரணங்களுக்காக அவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று உறுதிபடச் சொல்லியுள்ளார் அன்னை தெரேசாவினுடைய சகோதரர் லாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு சுமை தாங்கியாக குடும்ப பொறுப்பு ஏற்று அவருடைய தாயார் செயல்பட்டார்கள் எம்ப்ராய்டரி மற்றும் கைவினை பொருட்கள் வணிகத்திலே சம்பாதித்து குழந்தைகளை நன்கு வளர்த்தார்கள் புனித தெரேசாவை பெற்றெடுத்த அந்த அன்னை இது அன்னை தெரேசாவினுடைய குடும்ப பின்னணி பற்றி வெளியே தெரியாத வரலாறு ஆகும் அல்பேனிய நாட்டிலே பிறந்து அருட்சகோதரியாக துறவு பூண்டு அயர்லாந்து நாட்டு மடத்திலே ஆங்கிலம் கற்று இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே வந்து இமயமலை சாரலில் இயற்கை எழில் குஞ்சுகிற டார்ஜிலிங் லொரோட்டோ சகோதரிகள் மடத்திலே தங்கி பள்ளி பிள்ளைகளுக்கு ஆசிரியராக பணிபுரிந்தார்கள் அன்னை தெரேசா இருபத்தி நாலு மே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மத வழிபாட்டு உறுதிமொழி இயற்கையில் தன் பெயரை தெரேசா என்று மாற்றிக்கொண்டார் அன்னை தெரேசா தி லிசிக்ஸ் என்ற அரு சகோதரி இறைப்பணியிலே ஈடுபட்ட தூதுவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் அவர் பெயரை தன் பெயருக்கும் சூட்டிக்கொண்டார் அன்னை தெரேசா இந்திய குடியரசுத் தலைவராக அண்மையிலே பொறுப்பேற்ற பிரணாப் முகர்ஜி வங்காளத்திலே ஏற்பட்ட பஞ்சம் பற்றி பேசினார் அப்போது ஏற்பட்ட உயிரிழப்பும் மனித அவலங்களும் அன்னை தெரேசாவையும் உலுக்கின ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வங்காளத்தில் ஏற்பட்ட இந்து முஸ்லீம் கலவரங்களும் அன்னை தெரேசாவினுடைய நெஞ்சில் ஈட்டி வாய்ந்தது போன்ற வேதனையை ஏற்படுத்தின அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு பிபிசி செய்தியாளர் மால்கம் மக்ரிஜ் அவர்கள் எழுதிய சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் மதர் தெரேசா ஆஃப் கல்கட்டா என்ற அந்த திரை பிபிசியினுடைய படமும் அவருடைய நூலும் உலகளவிலே புகழ்பெற்ற நூலும் திரைப்படமும் ஆகும் இந்த தலைப்பிலே வெளியான குறும்படம் அன்னை தெரேசாவை அனைத்துலகுக்கும் அறிமுகப்படுத்தியது மால்கத் மக்ரிச் அவர்களுடைய அணிந்துரையோடு வெளிவந்த இன்னொரு நூல் தெரேசா ஆஃப் கல்கட்டா எ பிக்டோரியல் பயோகிரஃபி என்ற நூலாகும் கல்கத்தாவினுடைய தெரேசா படங்கள் பகருகிற வாழ்க்கை வரலாறு என்கிற நூல் ராபர்ட் செர்ரூ அவர்களாலே எழுதப்பட்டது அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு வழங்கிய குழுவினுடைய தலைவரான பேராசிரியர் ஜான் சானஸ் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஓஸ்லோ நகரில் கூறுகிறார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் மடத்துக்கு வெளியே சென்று சேரி பகுதிகளிலே வாழுகிற ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் அனுமதி கோரினார் இதை ஒரு புதிய பணியாக ஏற்கனவே ஆற்றிக்கொண்டிருக்கிற பணிக்குள் இன்னொரு பணியாக அமையும் என்று அவர் சொன்னார் ஏழ்மை அவர் கண்ணிலே பட்டுள்ளது சேரிகளின் அவலம் அவர் அறிந்திருந்ததே கவனிப்பாரற்று கிடந்த நோயாளிகளையும் நடைபாதை வாசிகளாய் சாவதற்காக காத்திருந்து தனித்து விடப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் யாருமே இல்லாமல் ஏதிலி ஏதிலிகளாய் அனாதைகளாய் விடப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் அவர் கருத்திலே கொண்டார் இத்தகு மக்களுக்கு சேவை புரிய அவரது உள்ளம் அழைப்பு விடுத்தது அவர்களோடு தினமும் பழகி எஞ்சிய வானாலை கழிக்க அவர் விரும்பினார் பாதுகாப்பான கான்வெண்ட்டையும் நாகரிகமடைந்த பெண்களின் பள்ளியையும் விட்டு செல்ல விளைந்தார்கள் லொரோட்டோ மடத்தின் ஆடைகளை மாற்றிக்கொண்டு எளிமையான மலிவான இந்திய சேலையிலே மாறிக்கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே தான் அன்னை தெரேசாவுக்கு அனுமதி கிடைத்தது இந்த பணியில் அவருக்கு குவிந்த பட்டங்களும் பாராட்டுகளும் நீண்ட நடிக பட்டியலாகும் எனினும் எந்த இந்திய மக்களுக்காக உழைத்தாரோ இந்தியராக குடிமை பெற்று வாழ்ந்தாரோ அந்த இந்திய நாட்டரசு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பத்மஸ்ரீ விருதை அவர்களுக்கு அளித்தது தாமரை திரு என்று தமிழிலே இந்த விருதை சொல்லலாம் மேக்னிஃபிஷியன்ட் லோட்டஸ் என்று இந்த விருதுக்கு ஆங்கிலத்திலே சொன்னால் பொருள் வரும் இப்படி மக்கள் தொங்கலில் ஈடுபட்டு பதினாலு ஆண்டு கழிந்த நிலையில் இந்திய குடியரசுத் அவர்களுடைய கையால் அன்னை தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பத்மஸ்ரீ விருதினை பெற்றார்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் நாடும் அன்னை தெரேசாவுக்கு விருதளித்து சிறப்பித்தது அனைத்துலக புரிதல் உணர்வுக்கான மகசே விருது பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய மறைந்த அதிபர் பெயரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜனவரி முதல் விமான விபத்திலே உயிர் நீப்பதற்கு முன் மூன்று ஆடுகளே மூன்றாண்டுகளே ரமோன் மகசே பதவி வகித்தார்கள் அவர் பெயரால் அமைக்கப்பட்ட அந்த விருது அன்னை தெரேசாவுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது பிலிப்பைன்ஸ் நாடு பதினாறாம் நூற்றாண்டிலே இருந்து ஸ்பெயின் நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது அந்த நாடு அமெரிக்காவின் கைகளில் இருந்தபோதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் விடுதலை பெற்றது பிலிப்பைன்ஸ் நாடு வன்முறை களமாக விளங்கியது அதை அமைதி குலுங்குகிற சோலையாக்க அரும்பாடுபட்டவர் ரமோன் மகேசே அந்த மகேசே விருதும் ஆசியாவினுடைய போற்றத்தகு பெண்மணி என்ற பாராட்டும் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கான பொற்கிழியும் அன்னை தெரேசாவுக்கு வழங்கப்பட்டன இந்த விருது பெற பிலிப்பைன்ஸ் நாடு சென்ற அன்னை அந்த நாட்டு மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசு அன்னையினுடைய அமைப்பான தர்மத்தின் தூதுவர்கள் அந்த அமைப்புக்கு ரெண்டு கிளைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒன்றும் எழுபத்தி ஏழிலே ஒன்றும் அந்த நாட்டிலே கொள்ள இசை வழித்து ஒத்துழைப்பு நல்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போப் ஜான் அவருடைய அமைதி பரிசு அவர்களுக்கு கிடைத்தது இந்தியாவிலும் உலகின் ஏழைய நாடுகளிலும் ஏழைகளுக்கு அன்னை தெரேசா ஆற்றுகிற அருந்தொண்டுக்காக ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரோமில் இருபத்தி மூன்றாவது போப்பாண்டவர் ஜான் பால் நிலைவினால அமைதி பரிசனை ஐம்பத்தி ஓராவது போப்பாண்டவர் பால் அவர்களால் வழங்கப்பட்டது ஐம்பத்தி ஓராவது போப்பாண்டவர் பால் அவர்களால் ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே அங்கீகாரம் பெற்ற பிறகு அன்னையனுடைய மிஷினரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கரகாசிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிலோரிலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான்சானியாவிலும் ரோபிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆஸ்திரேலியாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜோர்டானிலும் என்று பல நாடுகள் அந்த மிஷினரிகள் தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குட் சாமரிட்டன் அவார்டு என்று போஸ்டன் நகரில் அன்னை தெரேசாவுக்கு விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் உலகம் அன்னை தெரேசாவை அங்கீகரிக்க முற்பட்டது அமெரிக்காவில் பத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி தொடங்கப்பட்டது போஸ்டன் நகரில் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குட் சாமரிட்டன் அவார்டு அன்னை தெரேசாவுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விருது அன்னை தெரேசாவை தேடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே மறைந்தவரும் அமெரிக்காவினுடைய முப்பத்தைந்தாவது குடியரசுத் தலைவருமான கென்னடி அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் பகி பதவி வகித்த முதல் ரோமன் கத்தோலிக்க கிறித்தவர் ஆவார்கள் அவருடைய நினைவாக அவரது குடும்பத்தினர் ஏற்படுத்திய சர்வதேச விருது அன்னை தெரேசாவுக்கு பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே வழங்கப்பட்டது அதற்கடுத்தபடியாக அமெரிக்காவிலே கௌரவ டாக்டர் பட்டம் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகரிலே உள்ள அமெரிக்க கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தால் இருபத்தி எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே வழங்கப்பட்டது இது அமெரிக்காவில் அன்னை தெரேசாவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கௌரவ டாக்டர் பட்டமாகும் அமெரிக்க நாடு அவருக்கு அதற்கு பிற பிறகு கொடுத்த பட்டங்களெல்லாம் சேர்த்தால் ஐந்து கௌரவ டாக்டர் பட்டங்களை அன்னை தெரேசாவுக்கு அமெரிக்க நாடு வழங்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திய அரசு மறைந்த இந்திய பிரதமரும் அணிசேரா நாடுகளுடைய தலைவருமான ஜவஹர்லால் நேரு நினைவை போற்றுகிற வண்ணம் ஜவஹர்லால் நேரு அனைத்துலக புரிந்துணர்வு விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே ஏற்படுத்தியிருந்த இந்த விருதை அனைத்துலகில் நல்லெண்ணமும் நட்புறவும் வளர மக்களிடையே புரிந்துணர்வு மகிழ்க்க பாடுபடுகிற ஒருவருக்கு வழங்குவது வழக்கம் அந்த வழக்கப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான விருது பெறுபவராக அன்னை தெரேசாவை இந்த குழுவினர் தேர்ந்தெடுத்தார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னை தெரேசா உலக சுற்றுப்பயணங்கள் காரணமாக இந்தியாவில் இல்லை இதனால் இந்த விருதினை அதோடு ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிழியையும் சான்றிடுதையும் பதினைந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திய குடியரசுத் தலைவர் வி வி கிரி அவர்களிடமிருந்து அன்னை தெரேசா அவர்கள் பெற்றார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் டெம்பிள் டன் பிரைஸ் ஃபார் ப்ராக்ரஸ் இன் ரிலிஜன் என்று லண்டனில் பக்தியை வளர்க்க அமெரிக்க வணிகரால் உருவாக்கப்பட்ட டெம்பிள் டன் ஃபவுண்டேஷன் ஆயிரத்தொள்ளாயிரத்தி எழுபத்தி அன்றில் ஒவ்வொரு வருடமும் மதத்துறை தலைவரிக்கு விருதளித்து சிறப்பிப்பது என்று முடிவெடுத்து இருந்தது இரண்டாயிரம் பேர்களில் ஒருவரை விருதுக்கு தேர்வு செய்கிற பொறுப்பு பத்து சர்வ மத தலைவரிடத்திலே தரப்பட்டது அதன்படி டெம்பிள் டன் விருது பெற ஒரு மனதாக தேர்வு பெற்று முதல் விருதனை அன்னை தெரேசா அவர்கள் பெற்றார்கள் லண்டன் கில்ட் ஹாலில் இருபத்தைந்து ஏப்ரல் 1973 எழுபத்தி மூன்றில் இளவரசர் இந்த விருதை அன்னை தெரேசாவுக்கு அளித்தார்கள் முப்பத்தி நாலாயிரம் பவுண்டு பணமுடிப்பும் அன்னைக்கு தரப்பட்டது அதை அவர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட் நடத்துகின்ற தொழு நோயாளர் மறுவாழ்வு பணிகளுக்காக அந்த நிதியை அன்னை தெரேசா அங்கேயே வழங்கிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி துவக்கப்பட்ட அந்த நிறுவனம் உலகங்கிற உணவு உற்பத்தியை பெருக்கி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேற்படுத்துகிற நோக்கமாக இந்த அமைப்பு ஐக்கிய நாடுகள் மன்றத்தாலே தொடங்கப்பட்டது உலகத்திலே பசித்தவருடைய பசி ஆற்றி ஏழைகளுடைய துயரை நீக்கிட அயராது பாடுபட்ட அன்னை தெரேசாவை அவருடைய ஈடுலா சேவையை பாராட்டுகிற அடையாளமாக ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய உணவு வேளாண்மை நிறுவனம் சீரஸ் பதக்கம் என்ற புதிய பதக்கத்தை உருவாக்கியது வேளாண் விளைச்சலோடு தொடர்புடைய உணவு தானியத்துக்கான கடவுளாக கருதப்பட்ட சீரேஸ் அந்த கடவுளின் பெயரால் அந்த பதக்கம் ரோமில் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் உணவு வேளாண் நிறுவன பொது இயக்குநரான லெபனான் நாட்டை சார்ந்தவரான எட்வர்டு சௌமா அவர்களால் அன்னை தெரேசாவுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியாவிலே அன்னை தெரேசாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை கல்கத்தாவிலே உள்ள சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அவருக்கு அந்த பட்டத்தை அளித்து சிறப்பித்தது பிரதமர் இந்திரா காந்தி அன்னை தெரேசாவுக்கு இந்த பட்டத்தை வழங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் டாக்டர் ஹானரிஸ் கௌசா கேம்பிரிட்ஜ் உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பத்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அன்னை தெரேசாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து தெய்வீகத்துக்கான கௌரவ டாக்டர் பட்டத்தை பிரிட்டிஷ் இளவரசர் பிலிப் அவர்கள் கையாலே அன்னை தெரேசாவுக்கு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பேல்சன் இன்டர்நேஷ்னல் பிரைஸ் ரோம் ரோம் நகரில் ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தேசிய அகாடமியில் நடந்த விழாவில் உலக நாடுகளுக்கிடையே சகோதரத்துவம் வளர பாடுபட்டமைக்காகவும் மாந்த நேயத்துக்காகவும் அமைதிக்காக உழைத்ததற்காகவும் எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கான பால்சன் விருது அன்னை தெரேசாவுக்கு வழங்கப்பட்டது ஈ பால்சன் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே ரோமில் தொடங்கப்பட்டது ஏஞ்சலினா பல்சா தானிச்சி விட்டு சென்ற உயிலின்படி உருவாக்கப்பட்ட பல்ஜா விருது இத்தாலிய பிரதமர் சான்ட்ரோ பெட்ரினி அவர்களுடைய கர கரங்களாலே அன்னை தெரேசாவுக்கு வழங்கப்பட்டது இந்த விருதும் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் டாலர் போர்க்கிழியும் அன்னை தெரேசாவுக்கு அந்த ரோம் நகரத்திலே வழங்கப்பட்டன இன்னொரு டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமெரிக்காவினுடைய ஃபெலடெல்ஃபியா மாநிலத்திலே உள்ள டெம்பிள் யூனிவர்சிட்டி அன்னை தெரேசாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியது இது அமெரிக்க நாடு அவருக்கு அளித்த கௌரவ டாக்டர் பட்டத்திலே இந்த விருது பெற அன்னை வந்த அன்னைக்கு அவர் பிறந்த நாடான அல்பேனிய நாட்டவர்களின் சார்பாக அமெரிக்காவிலே வாழ்கிற அல்பேனியர்கள் சங்கம் சிறப்பான வரவேற்பு அளித்தது அதில் நீங்களும் நானும் அல்பேனியர்களும் உலக மக்கள் யாவரும் புனித வடைவோமாக புனிதத்தன்மை பெறுவது உங்களுக்கும் எனக்கும் எதிரே உள்ள எளிமையான கடமை என அன்னை தெரேசா அவர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தினுடைய தலைசிறந்த பரிசு என்று சொல்லப்படுகிற நோபல் அமைதி பரிசை அன்னை தெரேசா பெற்றார்கள் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நார்வே நாட்டினுடைய ஓஸ்லோ நகரில் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது அன்னை தெரேசா சொன்னார்கள் தனிப்பட்ட முறையில் இதை பெற எந்த தகுதியும் எனக்கு இல்லை உலகில் உள்ள ஏழைகள் சார்பில் இந்த பரிசுகளை நான் ஏற்கிறேன் உலகில் ஏழ்மை உள்ளது ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அந்த அங்கீகரிப்பதனுடைய அடையாளமாகவே எனக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது என்று அடக்கமோடு சொன்னார் அன்னை தெரேசா ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பரிசு அவருக்கு கிடைப்பதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அமெரிக்க அதிபர் கென்னடியினுடைய சகோதரராக இருந்த செனட்டர் எட்வர்டு கென்னடி அவர்கள் அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார்கள் அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு கிடைத்ததை பற்றி இருபது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற நாளேடான வாஷிங்டன் போஸ்ட் நோபல் பரிசு பெற்ற பெரும்பாலோர் அரசியல்வாதிகளாகவும் இராஜதந்திரிகளாகவுமே இருந்திருக்கிறார்கள் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி நிறுவிய அருட்சகோதரி சகோதரி தெரேசா முப்பத்தோரு ஆண்டுகளாக கொல்கத்தாவினுடைய சேரிகளில் ஏழை எளிய ஆதரவற்ற அனாதைகளுக்கு ஆற்றிய தொண்டுக்காக இந்த பரிசை பெறுகிறார்கள் இந்த பரிசு பெரும்பாலான அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் கண்டு அறியாத ஏழ்மை உலகில் இருப்பதை நினைவூட்டும் அவ்வப்போது நார்வேயினுடைய நோர்வே பரிசுக்குழு உலகில் அமைதி நிலவ அரசியல் மட்டுமே ஒரே வழி அல்ல அமைதியை பல வழிகளிலும் எய்த முடியும் என்பதை இந்த பரிசு அளித்ததன் மூலம் நினைவூட்டுகிறது என்று எழுதியது ஏழ்மையை நோக்கி போக்கி எல்லோரும் எல்லாமும் பெற்றால் அமைதி மலர்ந்திடாதா அந்த அமைதி மலர அன்னை பாடுபட்டதை இந்த ஆங்கில நாளேடு சுருக்கமாகச் சொன்னது நோபல் பரிசு பெற புறப்பட்ட அன்னை தெரேசாவுக்கு ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்திய பிரதமராக இருந்த சௌத்ரி சரண் சிங் சிறப்பு வழியனுப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்தியா விவசாய நாடு இங்கு விவசாயத்துக்கே முக்கியத்துவம் தருதல் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தவர் இந்திய பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவருடைய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த அமைச்சர்களில் நாடறிந்தவர் தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதே அமைச்சரவையில் புதுவை சார்பில் இடம்பெற்றிருந்தவர் காரைக்காலை சார்ந்த அரவிந்த பாலா பழனூர் ஆவார்கள் இந்த நோபல் பரிசை பேராசிரியர் ஜான் சானஸ் அவர்தான் நோபல் பரிசு குழுவினுடைய தலைவர் அந்த பரிசையும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டாலர் போர்க்கிழியையும் அன்னை தெரேசாவுக்கு வழங்கினார்கள் இந்த விழாவிலே அன்னை நிகழ்த்திய ஏற்புரை மிகச்சிறந்த இலக்கியமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நோபல் பரிசு பெற்றதை தொடர்ந்து இந்திய அரசு அவருக்கு இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருதை வழங்க முடிவெடுத்தது ராஷ்டிரபதி பவனிலே உள்ள அசோகா ஹாலில் இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அன்னை தெரேசாவுக்கு பாரத் ரத்னா விருதளித்து கௌரவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிரசல்ஸில் உள்ள கத்தோலிக்க பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அன்னை தெரேசாவுக்கு அமெரிக்கா கௌரவ குடிமகள் ஹான்ரரி சிட்டிசன் என்ற அந்த உரிமையை வழங்கியது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அன்னை தெரேசாவிடத்திலே அதை வழங்கினார்கள் ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இறுதி மரியாதையை அன்னை தெரேசா மறைந்த பிறகு நடந்த இறுதி மரியாதை இந்திய அரசு மிகச் சிறப்பாக செய்திருந்தது இந்திய தேசிய கொடி போர்த்தப்பட்ட அன்னை தெரேசாவுக்கு உலகமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் பற்று கொண்டு இந்த மண்ணிலேயே வாழ்ந்து மறைந்த அன்னை தெரேசா மீது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள் இந்திரா காந்தி அம்மையார் இந்திய பெண்கள் வரவேற்பு கொடுப்பது போல அன்னை தெரேசாவுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பதை நீங்கள் இந்த படத்திலே பார்க்கிறீர்கள் அன்னை தெரேசா எளிமையின் இலக்கணம் பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புதுவை வந்திருந்த அன்னை தெரேசா அவரை பேட்டி காண்பதற்காக அருள்துரு ஞா யாகோபு ஆசிரியராக இருந்த ஏழு சர்வ வியாபி அந்த சர்வ வியாபி ஏழு சார்பில் அருள்திரு சைமன் அவர்கள் சென்றபோது அன்னை அவர்கள் அவர்கள் இருந்த அந்த அறையை அவர்களே சுத்தம் செய்து கொண்டிருந்த எளிமையை கண்டு வியந்து போனார் அதை சர்வ வியாபியிலே அவர் எழுதியிருக்கிறார் புதுவையினுடைய புதுவையிலே அன்னையனுடைய ஆணைப்படி பணிபுரிய சகோதரிகள் ஜலீன் விமலா லியோனிதா என்ற முதல் கன்னியர் குழு புதுவை வந்தது புதுவை தூய்மா வீதியில் ஜபமாலை அரங் அமைதி அரங்கத்தில் புதுவை மக்கள் என்றென்றும் அமைதி பூங்காவாகவே இந்த மூரை வைத்திருக்க வேண்டுமென்று உலக நேயமோடு அனைவரும் மீதும் அன்பு கொண்டு அன்னை தெரேசா பிரார்த்தனை செய்தார் இந்த புனிதராம் அன்னை தெரேசா இந்தியாவிலே வாழ்ந்து இந்தியாவிலேயே இந்திய குடியுரிமை பெற்றிருந்து இந்திய மண்ணிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார் அவர் நான்கு முறை புதுவை வந்த வரலாறு சர்வ வியாபி ஏட்டிலே முழுமையாக பதிய பெற்றிருக்கிறது அவர் தமிழகம் வந்த பதிவுகளும் நூல்களாக வந்திருக்கின்றன அன்னை தெரேசா புகழ் பாடுதலையே தன் வாழ்நாள் தொண்டாகவும் அவரைப் பற்றி ஆவணங்களை சேகரித்து சேமிப்பதையே தன்னுடைய மக்கள் சேவையாக கொண்ட சகாயராஜ் அவர்கள் மனிதமும் புனிதமும் என்ற மிக நேர்த்தியாக இருபத்தாறு நிமிடங்களிலே ஓடக்கூடிய குறும்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இது புதுவையில் நடந்தது ஆனால் சர்வதேச அன்னை தெரேசா திரைப்பட விழா அன்னை நூற்றாண்டை ஒட்டி அன்னை தெரேசா நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி பத்து பத்தில் நாடெங்கும் கொண்டாடப்பட்ட போது அன்னை தெரேசா சர்வதேச திரைப்பட விழா இந்தியாவிலே கல்கட்டாவில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தொன்பதுக்கு இடையிலே நடந்தது அதில் பதினைந்து குறும்படங்கள் அன்னையை பற்றிய குறும்படங்கள் வெளியிடப்பட்டன இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு லொரோட்டோ மடத்தில் சகோதரியாக துவங்கி கல்கத்தாவில் தர்மத்தின் தூதுவர்கள் என்ற மிஷனரீஸ் ஆஃப் சேரிட்டியை ஆரம்பித்து உலகெங்கும் ஏழை எளியவர்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்தது பற்றி முப்பது நிமிடம் ஓடக்கூடிய குறும்படத்தை ஏ கால் விதின் கால் அழைப்புக்குள் அழைப்பு என்ற தலைப்பிலே அவர்கள் வெளியிட்டார்கள் ஆங்கில மொழியிலே அந்த படம் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி மூன்றில் அது தயாரிக்கப்பட்டிருந்தது இந்த குறும்படம் கல்கத்தாவில் நந்தன் ஒன்று திரையரங்கத்தில் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து நண்பர்கள் காட்சியாகவும் நந்தன் ரெண்டு திரையரங்கில் அதே நாளில் மாலை ஐந்திலிருந்து ஐந்தரை மணி காட்சியாகவும் காட்டப்பட்டது நந்தன் மூன்று திரை ஒரே இடத்திலே மூன்று திரையரங்குகள் திரையரங்கில் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்திலே காட்டப்பட்டது இந்த குறும்படம் இன்னொரு படம் இந்த நேம் ஆஃப் காட்ஸ் புவர் கடவுளின் ஏழைகளின் பெயரால் என்று எண்பத்தி ஒன்பது நிமிடம் ஓடுகிற திரைப்படத்தை அமெரிக்க நாட்டினுடைய ஹால்மார்க் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே ஆங்கிலத்தில் கேவின் கொனார் இயக்கத்திலே உலக புகழ்பெற்ற நடிகை ஜெரால்டின் சாப்லின் நடிக்க இருபதாம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த சிறந்த பண்பாளரான அன்னை தரேசா பற்றி உருக்கமுடன் விளக்குகிற படமாக அந்த படம் வெளிவந்தது இன்னொரு படம் மூன்றாவது படம் ஃப்ரம் செயின்ட் டு செயின்ட்ஹுட் என்ற ஆங்கில குறும்படம் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் ஓடக்கூடியது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது பாயல் மொஹாங்கா இயக்க மனோஜ் மொஹாங்கா ரெண்டாயிரத்தி மூன்றிலேயே தயாரித்த அன்னை தெரேசாவினுடைய அரும் பணிகளினுடைய பிழிவாக சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்ற தமிழ் இலக்கண நூல் நல்லூல் கூறுகிற நெறிப்படி அமைந்திருக்கிற படமாகும் அனாதை குழந்தைகளுக்கு தன்னையே இல்லமாக தந்து அவர்களுக்கு உழைப்பதிலே அவர் காட்டிய எளிமையும் உறுதிப்பாடும் இந்த நாளிலும் பல்லாயிரவருக்கு தேவைப்படுவதால் துறவு நிலையின் உச்சநிலை எழுதிய அன்னையனுடைய வாழ்வை இந்த படம் விளக்குகிறது இன்னொரு படம் இத்தாலி நாட்டினுடைய தயாரிப்பாளர் லக்ஸ் விடே தயாரித்து ஃபேப்ரிஷியோ கோஸ்டா இயக்கிய நூற்றி எண்பது நிமிடம் ஓடக்கூடிய குறும்படம் ரெண்டாயிரத்தி நாலே வெளியானது மேத்ரு தெரேசா என்று இத்தாலி மொழி தலைப்பில் இந்த ஆங்கில படம் வெளியானது தங்க உலகம் கோப்பையை வென்றது இந்த படம் எளிமையும் அன்பு வழியில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவருமான அன்னை தெரேசா பிரிட்டிஷ் காலணி ஆதிக்க ஆட்சி முடிவுற்ற நிலையில் இந்திய நாட்டிலே அமைதி குலைந்து ஆங்காங்கே கலவரங்கள் வெடித்ததை நேரில் கண்டவர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கல்கத்தாவில் மூண்ட கலவரங்களை சொற்களால் அவ்வளவு சுலபமாக படம் பிடிக்க முடியாது அந்த வேதனைகளுக்கு இடையிலே அன்னை போதித்த அன்பை போதித்த அன்னையினுடைய தொண்டை இந்த படம் உலகத்துக்கு காட்டியது இன்னொரு படம் மதர் தெரேசா என்ற ஆங்கில படம் அமெரிக்க நாட்டிலே படம் பிடிக்கப்பட்டது எண்பத்தி ரெண்டு நிமிடம் ஓடக்கூடிய இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே தயாரிக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளில் பத்து நாடுகளில் நாலு கண்டங்களில் இந்த படம் ஓடி சாதனை படைத்தது அன் மற்றும் ஜெனட் பெட்ரி இயக்கத்தில் பெட்ரி புரொடக்ஷன் தயாரித்தது இந்த படம் போர் உச்சம் பெற்றிருந்த பெய்ரூட் நகரில் முற்றுகைக்குள்ளான கௌதமாலா நாட்டில் அழிவுகளையும் பஞ்சத்தாலும் கலவரங்களாலும் எதிர்கொண்ட கல்கத்தா வீதிகளில் அன்னை தெரேசா ஆற்றிய சேவைகளை மறக்கவேலா பதிவுகளை இந்த குறும்படம் ஆவணப்படுத்தியது மதர் தெரேசா என்ற வேர்ல்ட் இது ஜப்பான் நாட்டு தயாரிப்பான படம் இந்த ஆங்கில படத்தை இயக்கியவர் ஷிகேகி ஷிபா இயக்கத்திலே குண்டாய் ஈகா கயோகாயி கோ லிமிடெட் தயாரித்த படமாகும் இருபதாம் நூற்றாண்டு முடிவடை இருக்கிறது கல்கத்தாவிலேயே மக்கள் தொகை பெருக்கத்துடன் பாகிஸ்தானோடு ஏற்பட்ட போர் காரணமாக வங்கதேச விடுதலைக்காக நடந்த அந்த போர் காரணமாக அகதிகள் வருகை தாங்க முடியாத மக்கள் நெரிசலை தந்தது மக்கள் நடைபாதைகளில் சாலை ஓரங்களிலே வாழ தலைப்பட்டார்கள் இதுவே அன்னை தெரேசாவினுடைய அருந்தொண்டுக்கான களமாக அமைந்தது இந்த கல்கத்தா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஐம்பத்து நிமிடம் ஐம்பத்தி ஐந்து நிமிடம் ஓடக்கூடிய இந்த ஜப்பானிய படம் அன்பு செலுத்துவாரில்லாத ஏழைகளை யாருமற்ற அனாதையாக விடப்பட்டவர்களை மாற்றுத்திறனாளிகளை சபிக்கப்பட்ட தொழு நோயாளிகளை அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிற நடைபெணங்களை சமூகத்தினுடைய அடிமட்டத்திலே கிடப்பவர்களை அவர்களுக்கு உழைக்கிற அன்னை தெரேசாவினுடைய உலகம் இந்த மனித கூட்டமே என்று வெளிச்சமிட்டு காட்டியது த லிவிங் லெஜண்ட் மதர் தெரேசா என்று ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியாவிலே சுனில் ஜிண்டால் சுனில் ஜிண்டால் என்பது பெரிய தொழில் நிறுவனம் சுனில் ஜிண்டால் தயாரித்து இயக்கிய இந்த படம் இருபத்தெட்டு நிமிடம் ஓடக்கூடிய ஆங்கில படமாகும் அன்னை தெரேசா கல்கத்தாவுக்கு வருகை தந்தது முதல் அவருடைய இறுதி யாத்திரை ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே நடந்தது வரை அரிய பல காட்சி தொகுப்புகளோடு இந்த படம் வெளியிடப்பட்டது த ஃபிஃப்த் வேர்ல்டு இது ஸ்பெயின் நாட்டில் கிறிஸ்டோபர் கையரோ இயக்கத்தில் பேசோ அல்டோ தயாரித்த இருபத்தெட்டு நிமிடம் ஓடக்கூடிய இந்த ஆங்கில படம் ரெண்டாயிரத்தி மூன்றிலே வெளியானது அன்னை தெரேசா பற்றிய முதல் அனிமேஷன் படமாகும் இது இளம்பன் ஆக்னஸ் எவ்வாறு நோபல் பரிசை வெல்லக்கூடியவராக வளர்ந்தார் உயர்ந்தார் என்பதை இந்த படம் விளக்குகிறது மை கர்மா ஆங்கில வங்காளி மொழி தலைப்புகளோடு இந்தியாவிலே ரெண்டாயிரத்தி நாலில் அமர் நைஜர் சுதர்மம் புரொடக்ஷன்ஸ் தயாரித்து கோரக்டே இயக்கிய முப்பது நிமிடம் ஓடக்கூடிய இந்த படம் அன்னை தெரேசா நடத்தி வந்த நிர்மல் ஹ்ரைடே தொண்டனாக ஆறாண்டு வாழ்ந்த தயாரிப்பாளராலே இந்த படம் தயாரிக்கப்பட்டது பிளஸ்டு தெரேசா ஆஃப் கல்கட்டா மேக்கிங் ஆஃப் அ செயிண்ட் என்று ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஓடக்கூடிய ஆங்கில படம் கனடா ஒளிபரப்பு கழகத்தின் சார்பாக அது கனடா வானொலியோடு கூட்டு சேர்ந்து கூட்டாக தயாரித்த படம் பியரே பெலாங்கர் இயக்கத்திலே ரெண்டாயிரத்தி மூன்றிலே வெளியானது நவீன உலகத்தில் மிகுந்த புகழோடு விளங்கி மக்களை ஈர்த்த அன்னை தெரேசாவை கௌரவிக்கின்ற விதமாக புனித பட்டம் சூட்டி அழகுபடுத்துகிற முடிவு இந்த தாமதமாக அதற்கு ஏற்பட்ட சிகப்பு நாடா முறை அது தொடர்பான விமர்சனங்கள் சர்ச்சைகள் லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்வுகள் எழுச்சிகள் என்று இத்தனை வரலாற்றையும் பதிந்த அந்த பதிவுகள் அடங்கிய படமாக கனடா நாட்டினுடைய இந்த படம் அமைந்தது த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற படம் பிரான்ஸ் நாட்டிலே ரெண்டாயிரத்தி பத்தில் ஆங்கிலத்திலே தயாரிக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் ஓடுகிற படமாகும் டெல்ஃபின் புருனால்டு இயக்கியது அன்னை தெரேசாவால் தோற்றுவிக்கப்பட்ட தர்மத்தின் தூதுவர்கள் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் அன்னை மறந்தும் மறைந்தும் அந்த தொண்டினை தொடர்வதை இந்த படம் விமர்சி விவரிக்கிறது சீயிங் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் என்று அமெரிக்காவிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எடுக்கப்பட்டு முப்பத்தைந்து நிமிடம் ஓடக்கூடிய இந்த குறும்படம் மார்னிங் லைட் மீடியா என்ற நிறுவனம் தயாரித்து இளம் குழந்தைகளுக்கு அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையை புரிய வைக்க எடுக்கப்பட்ட அனிமேஷன் படமாகும் ரெவலேஷன் இன் கொல்கட்டா பிரான்சில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆங்கில மொழியில் இருபத்தாறு நிமிடம் ஓடக்கூடிய இந்த படம் தயாரிக்கப்பட்டது டெல்ஃபின் புருனால்டு இயக்கிய இந்த படம் அன்னை தெரேசாவின் அரும்பணிகளால் ஈர்க்கப்பட்ட அவர்கள் வழியிலே தொண்டாற்றிய மூன்று பேருடைய பணிகளை இந்த படம் பட்டியலிடுகிறது ப்ரெஷியஸ் லவ் இது ஒரு படம் அமெரிக்க நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபத்தெட்டு நிமிடம் ஓடக்கூடிய இந்த குறும்படத்தை ஹேலல் வீடியோஸ் தயாரிக்க ஃபாதர் ஜார்ஜ் தரூக் இயக்கிய படமாகும் ஃபாதர் ஜார்ஜ் தரூக் அன்னை தெரேசாவினுடைய நண்பரும் ஆவார் அன்னை பற்றிய ஆரம்பகால படங்களிலே இதுவும் ஒன்று தி Legacy அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி நாலில் அன் மற்றும் ஜெனட் பற்றி இயக்கி பெட்ரி புரொடக்ஷன் தயாரித்து ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஓடுகிற ஆங்கில படமாகும் அன்னை தெரேசா மறைந்த இறுதி நாளில் நடந்த காட்சிகளை இந்த படம் காட்டுகிறது அரசு மரியாதையோடு அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது ஏழைகளும் செல்வர்களும் உலகத் தலைவர்களும் கூடி அஞ்சலி செலுத்திய காட்சிகள் உலகெங்கும் மதம் நாடு பண்பாட்டு இடைவெளிகளை கடந்து மனித நேயத்தால் மக்கள் உள்ளங்களிலே குடியேறி நூற்றி இருபத்தி நாலு நாடுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இல்லங்களை அன்னை தெரேசா திறந்து வெற்றி கொண்ட வரலாற்றை விளக்குகிற படம் தி லெகசி ஆகும் இந்த பதினைந்து படங்களும் குறும்படங்களும் கொல்கத்தாவிலே நடைபெற்ற சர்வதேச அன்னை தெரேசா திரைப்பட விழாவிலே ரெண்டாயிரத்தி பத்திலே வெளியிடப்பட்டன இதிலே இடம்பெ இடம்பெறாத ஒரு குறும்படம் புதுச்சேரியிலே தயாரிக்கப்பட்டது இதன் தயாரிப்பாளர் சஹாய்ராஜ் ஆவார்கள் அருட்தந்தை தந்தை அமலோர் புஷ்பராஜ் தொகுப்புரை வழங்கிய இந்த அரிய குறும்படமான மனிதமும் புரிதமும் தமிழில் அன்னை தெரேசா பற்றிய அரிய ஆவணமாக திகழ்கிறது இது தமிழில் இருப்பதால் தமிழ் என்றால் இந்தியாவில் சிலருக்கு இலக்காரமாக இருப்பதால் தமிழர்களுக்கு தாங்கள் ஆற்றிய சாதனைகளை ஆங்கிலத்தின் வழி அகிலமறிய செய்கிற ஆற்றல் குறைவாக உள்ளதால் மனிதமும் புனிதமும் போன்ற குறும்படங்கள் சர்வதேச அன்னை தெரேசா திரைப்பட கண்காட்சியிலே காட்டப்படாமல் போயின இந்த சர்வதேச அன்னை தெரேசா திரைப்பட விழாவை புதுவையிலே நடத்தி இந்த பதினைந்து குறும்படங்களுக்கும் நாம் இதுவரை பட்டியலிட்ட பதினைந்து குறும்படங்களுக்கும் டப்பிங் மொழி மாற்றம் செய்து புதுவை மாநிலமே இந்திய மாநிலங்களில் அன்னை தெரேசாவை என்னென்றும் போற்றி புகழ்பாடுகிற மாநிலமாக இருக்கும் என்பதை ஆ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்குள் புதுவை அரசு செய்ய முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகும் இந்திய அரசு அன்னை தெரேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது உலகத்தினுடைய பல நாடுகள் அஞ்சல் தலை வெளியிட்டன புதுச்சேரி அரசும் நூற்றாண்டு கொண்டாடியது சிலை அமைத்தது அந்த சிலை இன்றைக்கு இருக்கும் இடத்தை விட கடற்கரை சாலையில் ஜோன் ஜோன் ஆஃப் ஆர்க் சிறைகிற நம்முடைய சர்ச்சுக்கு எதிரில் இருக்கிறது வீதியில் இருக்கிற சர்ச்சுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த வளாகம் அதனுடைய இன்னொரு பக்கம் கடற்கரை சாலை கடற்கரை சாலையிலே அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் சிலை இருக்கும் பூங்காவிலேயே அன்னை தெரேசாவினுடைய சிலை இடம் மாற்றம் செய்யப்பட்டு வீராங்கனை ஜோன் ஆஃப் ஆர்க்கை மறந்துவிட்ட புதுவை தமிழர்களுக்கு மீண்டும் நனைவூட்டவும் அன்னையின் சிலை சாக்கடை ஓடுகிற இடத்தருகிலே சாலைகளின் நடுவிலே இருப்பதை விட கடற்கரையில் செல்வராஜ் செட்டியார் பூங்காவுக்குள் அவர் சிலை இருப்பதைப் போல அழகிய பூங்காவையும் அதன் நடுவில் அன்னை தெரேசாவினுடைய சிலையும் அதிலும் புதிதாக சிற்பி நாகப்பா செய்து செய்து வருகிற அந்த வெண்கலச் சிலையையும் கடற்கரை சாலையிலே நிறுவ இந்த நூற்றி மூன்றாவது பிறந்த நாளிலே புதுச்சேரி அரசனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்